back to Spring's Cooking Series. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் தான் டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸா தேவைப்படும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இருந்தா நம்ம சூப்பரா அதை செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நீங்க புதுசா எங்க சேனல் பாக்குறீங்க அப்படின்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரவா லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல நம்ம கொஞ்சமா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ண போறோம். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமா கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோம்னா நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ இந்த நெய் கூடவே நம்ம 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆனோட நம்ம அதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம 1/4 கப் சுகரை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் கரெக்டா இருக்கும். இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையும் ஆட் பண்ணி 1/2 அரைச்சு எடுத்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரவா லட்டு செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ரவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நம்ம ரவுண்டு பிடிக்கிறதுக்கு தேவையான பதம் வரைக்கும் பால் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை டைட்டா உருண்டை பிடிக்க போறோம் ஒரு லட்டு ஷேப்ல. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரவா லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.